மாதிரி கிட்னி ப்ராப்ளம் இருக்குன்றத வந்து டாக்டர் பிஆர்எஸ் மூலமாக அப்பாவுக்கு தெரிவித்தாங்க. என்ன பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறார் அப்பா. அப்புறம் 84 எங்கள் அம்மாவோட அண்ணன் எம்ஜிஆர் பிக்சர்ஸில் மேனேஜிங் டைரக்டர் இருந்தார். அவர் இறந்துட்டார் ஆகஸ்ட்டில், 84 ஆகஸ்ட்டில். அதற்கு பிறகு இன்னொரு அண்ணன் இருந்தார் இங்கே, என்னோடது மாமனார். அவர் வந்து செப்டம்பரில் இறந்தார். அதெல்லாம் அவர் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டார். ஆனால் அந்த டைமில் இறந்த எங்கள் மாமனாரோட 16வது நாள் காரிய தண்ணிக்கு அவர் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. எதுக்குன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு, ஸோ அது வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ டாக்டர் பிஆர்எஸ் வீட்டுக்கு வந்தார். வீட்டு வந்து இந்த மாதிரி, தம்பிக்கு நம்ம கிட்னி யாராவது உங்கள் வீட்டிலேருந்து கொடுக்கணும், யாராவது ஒருத்தர் அப்போ சொன்னார், இத்தனை பேர் இருக்காங்க, யாரையாவது ஒருத்தர் கூப்பிட்டு போய் யாருக்கு பிளட் மேட்ச் ஆகுதோ அவங்க கிட்னி எடுத்துக்கலாம், எல்லோரும் தயாராக இருக்காங்க. நாங்கள் அந்த சமயத்தில் எல்லோரும் போய் பிளட் பார்த்தாங்க. பிளட் டெஸ்ட் பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த குரூப் ஆர் மேட்சிங். லீலாவதி அக்கா வந்து வரதுக்காக வெயிட் பண்ணாங்க. அவங்க லீலாவதி அக்கா வந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் அந்த மோஸ்ட் மேட்சிங். மற்றவங்களெல்லாம் கொஞ்சம் அண்ணங்களுக்கெல்லாம் சுகர் ட்ரேஸ் இருக்கிறதுனால வேண்டான்ட்டாங்க. அந்த சமயத்தில் என்னுடைய மனைவியோட தங்கச்சிக்கு திருமணன்றதால் இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு நான் போயிருந்தேன். கல்யாணம் அவங்க அப்பா இறக்கிறதுக்கு முன்னாடி ஃபிக்ஸ் ஆனது, நிறுத்த வேணான்னு சொன்னதால் நாங்கள் எல்லோரும் போயிருந்தோம். அப்போ இங்கே ஜானியம்மாவிட்ட கேட்டோம், என்ன நாங்கள் கல்யாணத்தை நிறுத்தி தள்ளி வேணாம், நான் கல்யாணம்லாம் நிறுத்த வேண்டாம், அவருக்கு ஒன்றும் இல்லை, நீ கிளம்பு அப்படின்னாங்க. நாங்கள் இன்விடேஷன் கொடுக்க போயிட்டுருந்தோம். போகும்போது என்னை ஒரு போலீஸ் ஜிப் பின்தொடர்ந்துட்டு வந்தது. இன்விடேஷன் கொடுக்க போயிட்டு இருந்தபோது, சரி இது போலீஸ் ஜிப் எதுவோ சொல்கிறாங்க, நான் என் டிரைவர் இன்னும் ஃபாஸ்ட்டாக போ அப்படின்னு. உடனே அவங்க மடக்கி வந்து உங்களை உடனே அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னாங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்தால் பிளட் டெஸ்ட் பண்ணாங்க, என்னுடைய இதுவும் மேட்சிங்னாங்க. அமெரிக்காவுக்கு என்னையும் அனுப்புறதுக்கு தீர்மானிச்சிட்டாங்க. ஆனால் அன்றைக்கி ராத்திரி எம்ஜிஆருக்கு வந்து மூச்சு திணறல் வந்தது. அன்றைக்கி டாக்டர் கானு ஜப்பான்லேருந்து வராரு. அப்போ என்ன பண்ணாங்க, இவருக்கு மூச்சு திணறல் ஜாஸ்தியாக இருக்குன்னதும் என்ன பண்ணுறது முடியாமல், எம்ஜிஆர் சீரியஸாக இருக்குது, அவருக்கு ஸ்ட்ரோக் வந்துடுச்சு, அதனால் என்ன பண்ண, ஸ்ட்ரோக் வந்ததுன்னு எல்லோரும் அப்செட் ஆகிட்டாங்க. ஏன்னா அது யூஸ்வலாக கிட்னி பேஷண்ட்டுக்கு ஸ்ட்ரோக் வந்து த நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ உடனே என்ன பண்ணுறது, மூச்சு திணறல் இருக்குதுன்னு சொன்னதும் டாக்டர் கானு வந்து பொன்னையன் வந்து ஏர்போர்ட்லேருந்து கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வரும்போது இவர் கொனிமராவில் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் அப்போலாம் போகலான்ற மாதிரி பிளான் இருந்தது. பட் லக்கிலி கானு சொன்னார், நான் டைரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு வரேன், எம்ஜிஆரை பார்த்துட்டு போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னா. அவர் அன்றைக்கு வந்ததால் தான் எம்ஜிஆர் உயிர் பிழைத்தார். ஆக்சிஜன் சப்ளை டு த பிரெயின் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது, ஏன்னா அந்த டியூப் ரொம்ப சின்னதாக வச்சுருந்தாங்க. அந்த வந்து அவர் பார்த்த உடனே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஒரு பெரிய டியூப் கொண்டு வாங்க, அதை ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னாங்க. அவர் ஃபிக்ஸ் பண்ண அடுத்த நிமிஷம் அவர் மூச்சு விட ஆரம்பித்தார். இல்லை இன்னும் ஒரு 5 நிமிஷம் லேட்டாக வந்தால் எம்ஜிஆர் யாரும் பார்த்துருக்க முடியாது. அதுக்கடுத்து அவர் உடனே ஒரு 4 நாளில் அவர் உடனே அவர் யூஎஸ் கூட்டு போனாங்க. ஒரு 6 நாள் பொறுத்து நானும் என் மனைவியும் என் சகோதரியும், சகோதரி இன்னொரு என் தம்பி விஜயகுமார் இருக்கார், நாங்கள் 4 பேரும் அமெரிக்கா போனோம். ஆப்ரேஷன் 2 பேரையும் கம்ப்ளீட் செக்அப் பண்ணாங்க. அக்கா தான் டோனர், நான் ஸ்டாண்ட்பை டோனராக இருந்தேன். ஏதாவது அக்காவது ப்ராப்ளம் வந்தால் என்னை செலக்ட் பண்ணுறதுக்காக என்னை கூட இருக்க வச்சுருந்தாங்க. ஆப்ரேஷன் அக்காவது கிட்னியை பக்கத்து பக்கத்தில் இருந்தாங்க. இவங்க கிட்னியை சர்ஜரி பண்ணி எடுத்து அவர் இதில் வச்ச அடுத்த நிமிஷம் அவர் கிட்னி ஸ்டார்டட் ஃபங்க்ஷனிங். அப்புறம் டாக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு உடனடியாக, நான் அங்கே அன்றைக்கி நான் பக்கத்தில் ஹாஸ்பிட்டலே இருந்ததால் நான் உடனே அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லி முத முதல்ல அந்த நியூஸை அப்பா தான் சென்னையில் எல்லாருக்கும் சொன்னார். இந்த கடையில் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கிறதுக்கு முன்னாடி இங்கே சென்னையில் எம்ஜிஆர் இடத்துல யார் இதெல்லாம் இப்போ எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணுறதுன்னு போது, முதல்வர் ஜெயலலிதா அவர்களே கட்சியில் எந்த இதுலேயும் ஈடுபடக்கூடாதுன்னு ஒரு சாரார் பயங்கர எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் அப்பா பொன்வனம் பத்திரிகை வெளியீட்டு விழாவில் திருநாகூர் ஒரு பத்திரிகை ஆரம்பித்தார். அதில் வந்து அப்பா கட்டளையிட்டார், இன்று முதல் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்வார், இது கழகத்தின் மூத்த உறுப்பினராகவும் கழகத்தின் உண்மையான தொண்டனா என்ற முறையில் தான் கட்டளையிடுகிறேன் அப்படின்னார். அன்னைக்கு அவர் கிட்ட கட்டளையால் தான் அன்னைக்கு அம்மாவால் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போக முடிஞ்சது. அவர் பேசுனதுக்கப்புறம் யாரும் அதுக்கு எதிர்ப்பும் தெரிவிக்கல, யாரும் அதை எதிர்த்து பேசவும் இல்லை. இந்த செய்தி அமெரிக்காவுக்கு வந்தது. இப்போது என் சித்தியார் கொஞ்சம் கோவப்பட்டாங்க. ஆனாலும் இருந்தாலும் அப்போ பரமசிவன் செக்ரட்டரி இருந்தார், அவர் சொன்னார், இல்லைம்மா இந்த நேரத்தில் நமக்கு ஒரு ஆள் எலெக்ஷன் கேம்பெயினுக்கு தேவை இருக்குது,
அதனால் இது அவ்வளோ பெருசாக்காதீங்க விட்டுருங்கன்னு அவர் சொன்னதால் தான் அதை அடங்கி சேர்ப்போம். முத முதல்ல அப்பாவை தான் வந்து பார்த்தார். ஏர்போர்ட்லேருந்து இறங்கி நேராக வீட்டுக்கு வந்து ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி கொஞ்சம் நேரம் அழுதாங்க. 85 வரைக்கும் தினம் காலையில் நான் பேங்க்கில் வேலை செஞ்சதால் காலையில் 11:30 to 3 வரையும் ராத்திரி 7 to 10 வரைக்கும் தோட்டத்தில் தான் இருந்தேன். அண்ணன் எப்படி இருக்காருன்னு கேட்பாரு. நல்லா இருக்க சேச்சா அப்படின்வேன். சரி நீ வந்து போ அப்படின்வார் டெய்லி. முத முதல்ல க்ளோஸ் சர்க்கியூட் வீடியோ அவர் தான் அங்கே இன்ட்ரொடியூஸ் பண்ணார். தோட்டத்துக்குள்ளே வரவங்க யார் தோட்டங்க யாருங்க எல்லாம் அவர் உட்காந்த இடத்துலேருந்தே பார்த்துக்கிட்டு இருப்பார். அவர் என்னமோ அவரால் அப்போ எதுவும் செய்ய முடியாத நிலைமையில் இருந்தார்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அவர் எல்லாம் ஃபுல் கண்ட்ரோலில் வச்சுருந்தார் எல்லாரையும். இஃப் யூ லைக் அவர் வீடியோஸ் அண்ட் சேனல் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.